शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। ரொம்ப டென்ஷனா இருக்குல? ஆமா, ஆனா உங்களை விட கொஞ்சம் கம்மி தான். ஹலோ, எஸ் சார். சார், ஆ ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யார் சச்சின்? உங்களை சார் உள்ள கூப்பிடுறாரு. எஸ் சார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாரு ஸ்ருதி? நீங்க உள்ள போகலாம். எஸ் சார். ஓகே, ஸ்வீட்டி, நீங்க போய் சார பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மே ஐ கம் இன் சார்? கம் இன். Sit down. Sweetie Agarwal, age 24, MBA. Yes, sir. Modal jaba? Yes, sir. Sweetie, இன்னிலேந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ எந்த பொசிஷன்ல இருப்ப? சார், நான் உங்களை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும். அதோட நான் ஃப்ரெஷர்னு எனக்கே நல்லா தெரியும். ஆனால் ஒரு ஜாப் கிடைக்காத வரைக்கும் அனுபவம் எப்படி கிடைக்கும், ரைட்? பட் ஐ கேன் மேக் யூ ஷுர் சார் தட் ஐ வில் கிவ் மை 100%. ஐ நியூ இட். உன்னை பார்க்கும்போதே தெரியுது பவரும் பொசிஷனும் உனக்கு ரொம்ப முக்கியம்னு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட எண்ணங்கள் இருக்கே, அதுவே உன் லட்சியத்தை உன்னை அடைய வச்சிடும். இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்படினா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருச்சா? கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் சார். நான் எப்போ உங்களை வேலையில அப்செட் பண்ணவே மாட்டேன் சார். ஐ வில் கிவ் மை 100%. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. எஸ் சார். ஓகே சார், இப்போ நீங்க உள்ள போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மே ஐ கம் இன் சார்? கம் இன், சிட் டவுன். தேங்க் யூ சார். ரிஷப், நீ போன கம்பெனியை விட்டு 2 வருஷம் ஆகுது, ஏன் வேற எங்கேயும் வேலை செய்யல? சார், அது கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் சார், அதனால தான் ஊருக்கு போயிட்டேன். இப்போ தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், ஐ நீட் திஸ் ஜாப். என்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. சரி, பட் சேலரி கம்மியாக இருக்கும். அது பரவாயில்ல சார், நாளைக்கே ஜாயின் பண்ணிக்க. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இண்டக்ஷன் இருக்கு, ஸோ நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரக்சர்ஸை சொல்லிடுறேன். ஸோ இந்த மீட்டிங் இங்கேயே முடியுது. நியூ ஜாயினர்ஸ் உங்கள் ஒர்க் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகலாம்.
மிஸ் ஸ்வீட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி இருங்க, அழகா இருக்கீங்க. இதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். தேங்க் யூ சார். அப்படியே இந்த காம்ப்ளிமெண்ட்டோட ஒரு சின்ன வேலையும் இருக்கு. இது டேட்டா ஷீட், இதை டேலி பண்ணி ஈவினிங்குள்ள டேட்டாவை மெயில் பண்ணிடு. ஷியோர் சார். இன்னொரு சின்ன வேலை, எனக்கு காஃபி அனுப்ப சொல்லிடு. ஷியோர் சார். என்னாச்சு, எம்டி என்ன சொன்னாரு? நதிங். ஹெச்ஆர் கிட்ட இன்னும் சில கேள்விகள் இருக்கான். யூ நோ வாட் ரிஷப், எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அவர் நம்ம கிட்ட இருந்து நிறைய நிறைய எதிர்பார்க்கிறாரு. எஸ், அவருடைய எல்லா எதிர்பார்ப்பையும் நான் பூர்த்தி பண்றேன். 2 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு இப்ப இந்த வேலை கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் அழுவ விட்டுற மாட்டேன். நீயே பாரு, இந்த பாஸ் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க தான் போறாரு. எனக்கும் ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். ப்ரமோஷன் டென்ஷன்லாம் உனக்கு வேணாமா? நான் இருக்கேன்ல. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போறேன். எனக்கு சேலரி அதிகமாச்சுன்னா அது உனக்கு லாபம் தானே? அப்படியா? அப்ப நாளா இன்கிரிமென்ட் ப்ரமோஷன் பத்தியெல்லாம் யோசிக்க கூடாதா? அட, எதுக்காக இப்ப நீ இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? கூல் யார், நான் சொல்ல வந்தது வேற. இது உனக்கு முதல் ஜாப், இதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. சரி பரவாயில்ல, விடு, வேலைய ஆரம்பிக்கலாமா? என்ன ரிஷப், என்ன இது? இன்னுமா இத சர்வீஸ் பண்ணாம வச்சிருக்க? கொஞ்சம் இரு, இப்ப ஸ்டார்ட் ஆயிடுயா. ஸ்டார்ட் ஆயிடு. என்னாச்சு? அது வண்டி, அது ஸ்டார்ட் ஆயிடும். யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? If you don't mind, உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். No sir, thank you so much. நீங்கள் கிளம்புங்க. Actually, நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துடும் நினைக்கிறேன். Are you sure? Yes sir. Thank you. ஏய் வா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் போன் ட்ரை பண்ண தெரியுமா? நமக்கு சாலரி வந்துருச்சு, பாத்தியா இல்லையா? அதுக்காக தான் ஷாப்பிங் போயிருந்த. என்ன வாங்கிருக்கேன்னு பாக்குறியா? ஷாப்பிங்கா? என்ன நீ, முதல் மாசம் சம்பளம் வந்தோன்னு இப்படியா பண்ணுவ நீ? அப்படின்னா சி, நான் என்னுடைய சம்பளத்துல வீட்டு செலவு அப்புறம் பைக்கோட இஎம்ஐயே பே பண்ணிடுறேன். அதுக்கு மேல என் சாலரியில ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ உன்னுடைய சாலரியை வச்சு வீட்டு வாடகையை கட்டிடு. சிம்பிள். ரிஷப், இந்த மாதிரி என் சாலரியில இருந்து நான் ரெண்ட கொடுத்துட்டேனா என் செலவுக்கு காசே இருக்காதுல? ஸ்வீட்டி, அப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். அதனால தான் ஷாப்பிங்ல இந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணாதன்னு நான் சொல்றேன். முதல்ல வீட்டுக்கான செலவுகளை கவனிப்போம். ரிஷப், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்ல. இவ்ளோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறமும் அத செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஒரு நிமிஷம், இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? இப்போ பாரு, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், செலவையும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சமாளிச்சாகணும். என்னுடைய சேலரியை மட்டும் வச்சு எல்லா செலவுகளையும் சமாளிக்கணும்ன்றது கஷ்டம். சேலரி அதிகமாகற வரைக்கும் இதுதான் நம்மளுடைய நிலைமை. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால இப்படிலாம் வாழ முடியாதா? உன்னை பார்க்கும்போதே தெரியுது பவரும் பொசிஷனும் உனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உன்னோட எண்ணங்கள் இருக்கே, அதுவே உன் லட்சியத்தை உன்னை அடைய வச்சிடும். இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி சரி, ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஷர்மாவோட ஃபைல ரீசெக் பண்ணணும், அதை நானே வந்து பண்றேன். ஸோ என்னுடைய டேபிள்ல ரெடி ஆகிட்டு வச்சிரு. தேங்க்யூ, சி யூ, பபாய். ஏய் சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆயிட்டு இருக்கு. ஆ, கிளம்பிட்டேன். என்ன இது? ஐ மீன், இந்த ட்ரெஸ்லயா நீ ஆபீஸ்க்கு வரலான் இருக்க? இதுல என்ன இருக்கு? நம்ம இவ்ளோ பெரிய ஆர்கனைசேஷன்ல வர்க் பண்றோம்ல, அப்போ
இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணனும்ல. சரி, இதெல்லாம் விட, நமக்கு ரொம்ப லேட் ஆகுதுல. வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. கம் 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 கம். May I come in, sir? Come in. Coffee. நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? வேற யாருக்கடா சொல்ல வேண்டியதானே? இது ஸ்பெஷல் காஃபி, நானே என் கையால போட்டு கொண்டு வந்திருக்கேன். சார், என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஒன்னும் இல்ல. சரி, நீ இந்த மந்த் ரெண்ட் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல போல இருக்கு. ஹவுஸ் ஓனர் கால் பண்ணியிருந்தாரு, சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றியா? அனுப்பிட்டேன். குட் ஃபார் அஸ். சோ இதுதான் நெக்ஸ்ட் ஆர்டருக்கான பிரசன்டேஷன். கிளையன்ட்ஸோட சில ரிக்யர்மெண்ட்ஸை பார்க்கும்போது நாம சில ப்ரப்போசல்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு. இன்னைக்கு ஈவினிங் கிளையன்ட்ஸ் கூட ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸ்வீட்டி, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்க. நீ என் கூட அங்கே இருக்கணும். சதீஷ், அடுத்த ப்ரெசன்டேஷனை நீ பண்ண. ஓகே சார். இங்க பாரு, வர வர எம்டி கிட்ட நீ ரொம்ப வழிஞ்சு பேசுற மாதிரி இருக்கு. ரிஷப், சிரிச்சு பேசினா தப்பா என்ன? வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. தேங்க்யூ. இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா போச்சு. ஐ திங்க் இந்த ஆர்டர் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்ஸ் டு யூ. இன்னைக்கு நீ மீட்டிங்க பிரமாதமா ஹேண்டில் பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிஷப், எனக்கு உன்னையும் ஸ்வீட்டியும் பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ப்ரொஃபஷனலா நீ என்ன ஏமாத்திருக்கேன்னு சொல்லி இந்த வேலையை விட்டு உன்னை தூக்க முடியும். இப்போதைக்கு நீ இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு. அவள் எதுக்கு பாக்குற? அவ உன் கூட வாழ விரும்பல. சுகமான், நோ டிராமா, ஜஸ்ட் சைன் இட். ஸ்வீட்டி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இதைத்தான் நான் விரும்புறேன். நான் இவரை லவ் பண்றேன். அப்புறம் நீ உடனே இந்த பேப்பர்ல சைன் பண்ணனும்.
இல்லனா உ மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுருவேன். ஜாக்கிரதா ஸ்வீடி ஸ்வீடி, நீ எல்லாம் புரிஞ்சுதான் பண்றியா? இதெல்லாம் நல்லவா இருக்கு. ஸ்வீட்டி சரியா தான் சொல்ற. நாங்க லாயர்கிட்டயும் பேசியாச்சு. ஒரு தடவை உனக்கு அகைன்ஸ்டா எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சுன்னா இந்த வேலை உன் கையை விட்டு போறது மட்டும் இல்ல, எந்த கம்பெனியும் உனக்கு வேலை கொடுக்காது. முடிவு உன் கையில் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கும்போது அவருக்காக நானும் ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? அது இருக்கட்டும். அப்பா போன் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நாளா அவர் நம்மளை பார்க்கலையா, சோ கொஞ்ச நாளைக்கு இங்க வந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட சொன்ன உங்க மாப்பிள்ள பெரிய பிசினஸ் மேன், அதனால அவரால் வர முடியாதுன்னு. ஏன் அப்படி சொன்ன? நீ போயிட்டு வா. ஏன் இன்னைக்கே கிளம்பினா கூட ஓகே. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அட என்ன இது, ஏன் டென்ஷன் உனக்கு எதுக்கு? அத நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரம் வந்துரு. தேங்க் யூ சோ மச். அசிஸ்டன்ட் ஸ்வீட்டி எதுக்கு உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்றா? வேற யாரையாவது டீல் பண்ண சொல்லுங்களே. அவ கம்பெனிக்கு புதுசு ஏதாவது தெரியலனா என்ன தான அவ கேட்க முடியும்? டோன்ட் வரி, அவ கத்துப்பா. இரு ஒரு நிமிஷம். ஹாய் சார், இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வரலையா என்ன? இல்ல, இன்னைக்கு நான் வரல, வேற வேலை இருக்கு. ஆக்சுவலி நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓ அடடா, அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ண, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு. ரியலி? ஓகே, அப்ப இன்னைக்கு ஈவினிங் நான் உங்க வீட்லயே வந்து மீட் பண்றேன். ஓகே. ரிஷப், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உள்ள ஒரு ஃபைல் இருக்கு, எடுக்க வந்தேன். கான்ஃபரன்ஸ் ரூம்லயா? இங்க பா ரிஷப், சும்மா என்கிட்ட கதை விடாத. இவ்வளவு நேரம் நான் பேசினதை ஒட்டு கேட்டுட்டு இருக்க. லிசன் ரிஷப், என்னை விட்டு நீ விலகியேறு சரியா? அதுதான் உனக்கு நல்லது. அதோட நான் இப்போ உனக்கு சீனியர், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உனக்கு பாஸாவும் ஆயிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்கிட்ட இப்படி பண்றத நான் ஸ்ரீ கிட்ட மட்டும் சொன்னா என்ன நடக்கும்? கஷ்டப்பட்டு உனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்க, அதை ஒழுங்கா காப்பாத்திக்க பாரு. இங்க பாருங்க, ஸ்வீட்டி லீவுக்கு அப்ளை பண்ணிருக்காளா? ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு வரலையா? நோ சார், நானும் அததான் யோசிக்கிறேன். அவங்க அப்ளை பண்ணாம எதுக்காக லீவ் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சாதாரணமா இப்படி பண்ண மாட்டாங்க. மிஸ்டர் ஸ்ரீ. ஹலோ சார். சார் ப்ளீஸ். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? நான் தான் எங்க எம்ப்ளாயி ஸ்வீட்டியோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். நான் பல பேருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன், எனக்கு எதுவுமே தெரிய வரல. அவங்க வீட்டு கூட ஃபோன் பண்ண, அவ அங்கேயும் வரலையாமே. சரி, உங்க ஆபீஸ்ல ஏதாவது நடந்ததா? அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். ஆக்சுவலி சார், என்னன்னா எனக்கும் ஸ்வீட்டிக்கும் அஃபேர் இருந்தது.
சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால வெளியே இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வேற விஷயம் சொல்லுங்க. அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ரிஷப் இங்க தான் வேலை பார்க்கறான். ஸ்வீட்டி விருப்பப்பட்டு தான் டிவோர்ஸ் வாங்கினான். இந்த விஷயத்துல ஸ்வீட்டிக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன். அதனால ரிஷப்க்கு இன்னும் எங்க மேல கோபம் இருக்கு. நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தா நல்லா இருக்கும். என்ன விஷயம் சார்? உன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் ஸ்வீட்டி ரெண்டு நாளா காணுமா? என்ன விஷயம்னு என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு ஏமால சந்தேகமா இருக்கா? என்ன என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் எதுக்காக சார் அவளை மறைச்சு வைக்க போறேன்? அவ எங்க போனா நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன் சார். இந்த கதை எல்லாம் வேண்டாம், புரிஞ்சுதா? உன் பாஸ் ஸ்ரீ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவங்களுடைய அஃபயர், அப்புறம் நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணதும் சொன்னாரு. அதனால உன் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப நல்லவன் மாதிரி நடிக்காத, உண்மைய மரியாதையா சொல்லு. சார் சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? ஸ்ரீ சார் உங்ககிட்ட சொல்லிருக்காருன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கணும். போலீஸ் கேஸ் அது இதுன்னு போனா என்னோட கெரியர்லயே பெரிய பிரச்சனை வந்துடும் தான். அவங்க கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ல நானே சைன் பண்ணேன் சார். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க சார். இந்த மாதிரி ஏதாவது இட கூடமா நானே பண்ணி என் வாழ்க்கையை நானே கெடுத்துப்பனா? உன்னை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சீக்கிரமே சந்திக்கலாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க எம்டி ஸ்ரீசர் வீட்டுக்கு ஸ்வீட்டி போனத அவர் உங்ககிட்ட சொன்னாரா சார்? அதுக்கப்புறமா தான் அவன் காணாம போயிருக்கான். ரியலி? ஓகே, அப்ப இன்னைக்கு ஈவினிங் நான் உங்க வீட்லயே வந்து மீட் பண்றேன் சார். எனக்கு என்னமோ நீங்க அந்த ஸ்ரீ சார உங்க பாணியில விசாரிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குமார். எஸ் சார். ஸ்வீட்டி என்னைக்கு காணாம போனாலோ அதுல இருந்து அவளுடைய கால் ரெக்கார்டு எடு. சரி சார். ஹலோ. ஓகே. என்னாச்சு ஸ்ரீ? எதுக்காக இப்படி டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் சரியா தானே இருக்கு? நான் போய் பாக்குறேன். ஸ்ரீ இருக்காரா? இருக்கார் சார். சொல்லுங்க சார், ரிஷப் ஏதாவது சொன்னானா? ஸ்வீட்டியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு நியூஸ், ஸ்வீட்டியோட பாடி கிடைச்சிருக்கு. ஆட்டோப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அவ 1 month பிரெக்னண்டா. இப்போ இங்க என்ன சந்தேகம்னா ரிஷப் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? உங்களால சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம், ஸ்வீட்டி கொலை செய்யப்பட்டப்போ அவளுடைய போன் லொகேஷன் இங்க இருந்தது, உங்க வீட்டை காட்டுது. அதுக்கப்புறம் பாடி இருந்த இடத்த காட்டுது. அதோட ஸ்வீட்டியோட பாடி எங்க இருந்ததோ அதே இடத்துல தான் உங்க போன் லொகேஷனும் காட்டுது. சரி, என்ன நடந்ததுன்னு இங்கே. இன்னொரு பொண்ணு கூட இருப்பானா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஸ்ரீ? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவங்க உன்னோட வைஃபா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ஜஸ்ட் ஷட் அப். எங்க விஷயத்த தலையிடாத, ஓகே? நான் சொல்றத கேளு, அமைதியா இரு. கொஞ்சம் நீ நினைக்கிற மாதிரி இங்க உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு பதில் சொல்லு. நீ என்ன ஏமாத்தி இருக்கல்ல ஸ்ரீ? ஆனா நான் உன்ன சும்மாலாம் விட்டுற மாட்டேன். நீ என்னோட வாழ்க்கையோட விளையாடி இருக்க, என்ன நல்லா ஏமாத்தி இருக்க. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்காக அந்த ரிஷபனை தூக்கி போட்ட, உனக்கு இவங்க கூட கல்யாணம் ஆயிருக்கு. அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல. எனக்கு புரியுது, இதுதான் உன்னோட லைஃப் ஸ்டைலா? இப்படிதான் நீ பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கல்ல? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும். என்னடி பேசுற? இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இவன் சரியான அயோக்கிய. இவன் என்ன மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கான். அதோட I'm pregnant. இதுக்காகவாவது
நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். நான் சொன்னது புரிஞ்சதுல? அது சரி, நீ என்னதான் விரும்புற? நான் உன்னோட பேச்ச கேட்டுக்கிட்டு இவனை டிவோர்ஸ் பண்ணணுமா? அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இவனை கல்யாணம் பண்ணிப்பியா? பண்ணிக்கிட்டு இவரோட வீடு, இந்த பிசினஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பியா? ஆட, எந்த பொண்ணு தன்னோட பேஷனுக்காக தன்னோட புருஷனை விட முடியுமோ? அவ அவ என்கிட்ட வந்து உரிமையை கேக்குறாளா? ஆஹா, பிரமாதம். சரி, ஏன் புருஷன் இப்படித்தான் கண்டவ பின்னாடி போவான்? இது எனக்கும் தெரியும். நான் இவனை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவேன், ஆனா இவன் அடங்க மாட்டான். அதே நேரத்துல இதுவும் உண்மைதான். அதாவது இந்த விஷயத்த நானே மனசார ஏத்துக்கிட்டேன். அதனால இப்ப நீயும் இந்த விஷயத்த ஏத்துக்கிட்டா அது உனக்கு நல்லா இருக்கும். வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிடு, அதோட என் புருஷனை விட்டு விலகிடு. புரிஞ்சுதா? சரி, இதான் விஷயம்னா நீ உன நல்லா கேட்டுக்க. இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன், கண்டிப்பா மாட்டேன். இப்ப நான் இங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். உன் மேல ரேப் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். முடிஞ்ச உன் புருஷனை காப்பாத்திக்க. ஏய், இல்ல, என்ன பணம் தானே வேணும், எடுத்துக்க. உன அபார்ஷன் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. சொல்ல, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்ல சொல்ல. நான் ஒண்ணு உன்ன மாதிரி கேவலமானவன் இல்ல. எனக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு, அது உனக்கே தெரியும். இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு சொந்தமாகும் போது நீ கொடுக்குற இந்த சில்லற காசுக்காக நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நடு தெருவில் நிக்க வைக்க போறேன். இந்த வேலைக்கு எனக்கு என் குழந்தை தான் ஹெல்ப் பண்ண போது. வெயிட் அண்ட் வாட்ச். உனக்குதான் சொன்ன புரியாதே. பார்த்தல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவும் பண்ண முடியாது. சரி, போலாம் வா.